சுவாமியார் பங்கிலிருந்து பேசுகிறேன். எனக்கு கல்யாணம் முடிச்சு ரொம்பவுமே சிரமப்பட்டு இருந்து எங்கள் வீட்டுக்கார் முதல் வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு நல்லா இருக்கும்போது டெய்லி சுவாமியார் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருந்தார். அவர் குடும்ப சாமிலாதிலிருந்து இப்போ வர்றதுக்கு முடியறதில்ல. நல்லா இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் சுவாமியார் மலைக்கு குருசு மலை ஏறி அவ்வளோ பக்தியோடு போயிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்போ இந்த 17 வருஷமாக எங்கே போகாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அவர் குடும்ப சாமிலார் இருந்து கேஜி இந்த ராமகிருஷ்ண ஆஸ்பத்திரியில் 2 வாரம் பெட்டில் வச்சு பார்த்துட்டு வந்து இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கிறாரு. இப்போ சுவாமியார் ஆலயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறாரு. கல்யாணம் முடிச்சிருந்து எங்களுக்கு பையன் ஒன்று பிறந்தது. அவனுக்கு கல்யாணம் முடிச்சு 7-8 வருஷமாக குழந்தையெல்லாம் இருந்தது. இப்போ அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ரொம்ப நன்றி சேசிக்கு சுவாமியார் வழியாக. என் பொண்ணு வீடு இல்லாமல் கல்யாணம் முடிச்சு முடிச்சு ரொம்ப சிரமப்பட்டான். இப்போ அவளுக்கு வீடு கிடச்சிருக்காடிக்கு ரொம்ப சுவாமியார் வழியாக இயேசுநாத சுவாமிக்கு ரொம்பவும் நன்றி. எனக்கும் உடம்பு சுவாமிலாமல் அடிக்கடி சுவாமியார் கோயிலுக்கு வந்து அடிக்கடி டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். எல்லாருமே இந்த கொரோனா காலத்தில் நல்லா இருக்கணும். சுவாமியார் கோயில் டெய்லியும் முட்டி ஓட்டு வந்து நடந்து வந்து பீடத்தில் வந்து கண்ணீர் வடிக்கும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். உலகத்தில் கொரோனா வந்து ஜனங்க ரொம்ப சிரமப்படுறாங்களே. சுவாமியார் உயிரே பார்த்து இயேசு கிருஷ்ணாவை வழியாக எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்யும். சுவாமியாரே பாதை விழுந்து கேட்டு தெரிஞ்சு கேட்கிறேன். அப்பா பிதாவேன் கண்ணீரோடு தெரிஞ்சுக்குவாரு. இப்போ எனக்கும் ஓரளவுக்கு உடம்பு சாமி நல்லாமல்லாமல் இருந்தது. இப்போ நல்லா இருக்கிறேன். சுவாமியார் வழியாக சேஷ்ணா சாமிக்கும் மாதாவுக்கும் கோடான கூட நன்றி.